கயல் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 3ல நம்ம கயல் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பா. இப்போ அந்த அரவிக்காடு வேணுனே ஹீரோயின் காலை தட்டி விட்டுறா. குதிக்க குதிக்க சூப் அவளோட கையிலேயே கொட்டிடுது. சாவட்டும் நல்லா. உடனே அவ நீ வேணுனே தாண்டி கொட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கிட்ட கோத்து விட்டுறா. நம்ம ஹீரோயின் ரொம்ப பாவம். நான் என்ன பண்ண, நீ தானே காலை நீட்டிட்டு இருந்த, நான் வரப்ப நீ தான் காலை நீட்டின அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருப்பா. பாட்டியும் நான் சரியா கவனிக்கல, இவ ஊத்துனதை யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்கவும் சுத்தி இருக்காங்க வேணும்னே, ஆமா ஆமா நாங்க பாத்தோம் அப்படின்னு பொய்யா சொல்லிடுறாங்க. உடனே பாட்டிக்கு வருது கோவம், வெளியே போய் முட்டி போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாவோ ஹீரோயின் வர வழி இல்லாம முட்டி போடுறா. இத பார்த்த நம்ம சக்தி, நீயே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன் மேல எந்த தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. நீங்க இப்ப ஒண்ணுமே பண்ண வேணாம், உங்க மேல பாட்டி கோவப்படுவாங்க, நீங்க போங்க இளவரசே, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சிரிக்கிறா நம்ம ஹீரோயின். காசுக்காக என்னென்ன டயலாக விடுறா, உருட்டுறா நல்லா. சக்தி சரி ஓகே அப்படின்னு போயிடவும் அவ போன அடுத்த செகண்ட் அம்மம்மீ காலெல்லாம் வலிக்குதே அப்படின்னு கத்திட்டு இருப்பா. அடுத்த சீன்ல பாட்டி இவ என்ன பண்றான்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும் அவ அழகா பெட் மேல படுத்திருப்பா. இத சொல்லவும் வரசா எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. இப்ப பாட்டி அவளை போய் இழுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவா. இவளை பார்த்தா இவ பெட்ல படுத்துட்டு ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி படுத்து கிடப்பா. இத பாத்துட்டு அரவேக்காடு, ஹே உனக்கு எவ்வளவு தைரியம், பாட்டி பேச்சு நீ மீறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏத்து விட்டுட்டு இருப்பா. பசங்க படத்துல இப்ப ஜீவா கைய முறுக்குவாவும் பாரு, ஓங்கி அடிப்பாவும் பாரு அப்படின்னு ஒரு டயலாக் வரும்ல. சோ அதே மாதிரி இங்க அரவேக்காடு பாட்டி நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்குது. இப்ப பாட்டி போய் பெட்ட உருவுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பெட்ட உருவுறதுக்காக போன எல்லா பொண்ணுங்களையும் அடிச்சு துவைச்சிடறா. போங்கடி போங்கடி அப்படின்னு தள்ளி விட்டுறா. இதெல்லாம் பாத்துட்டு பாட்டிக்கு இன்னும் கடுப்பு வேற, கடுப்பு வேகமா ஏறுது. நம்ம ஹீரோயின அடிக்கலான்னு வரப்போ ஐயோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அந்த அரண்மனையே சுத்தரா எல்லாரும் துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. இத கவனிச்ச நம்ம ஹீரோயின அசிஸ்டன்ட் ஒண்ணு இருப்பால வாயாடி, அவ வேகமா போய் சக்திக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறா. இங்க ஹீரோயின் இப்படியா தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வாசல் வழியா வந்துட்டு இருப்பா. இந்த நேரம் அங்க நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அவ வீட்டை விட்டு ஓடிட்டு என்னடா பண்றது, பாட்டி வேற சரியான டெரர் பீஸ் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றான். அவளா ஓடமாட்டா, பணத்தை கொடுத்தா இங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டே வந்துட்டு இருப்பான். இந்த நேரம் கரெக்டா வீட்டு விட்டு ஓடுவா, கையை பிடிச்சிட்டே எங்க ஓடுற, என் பணத்தை எடுத்துட்டு என் வேலையை செஞ்சு கொடுக்காம எடுத்துட்டு ஓடலான்னு பாக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு விட மாட்டோம். ஐயோ டே அவசரம்டா, வேணா பணத்தை வேணா கழிச்சுக்கோடா சம்பளத்துல, நான் அப்புறமா உனக்கு வேலை பண்ணி குடுக்கறேன்டா, இப்ப டைம் இல்லடா கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருப்பா. அவன் விடவே மாட்டான், ஐயோ விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் கையை உதறிட்டு அவனோட குதிரை மேலேயே போய் ஏறி உட்காருவா. அந்த குதிரை ஓடவே ஓடாது, ஹீ போ ஹீ போ அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை காலால தட்டி விட்டுட்டே இருப்பா. அது அப்படியே நிக்கும், ஒரு அடி கூட நகராது. அவனோட குதிரைல சோ நகராதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். கம்மல் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பான். இப்போ ஒரு சொடக்கு போடுவான், சவுண்ட் கேட்ட அடுத்த செகண்ட் ஹீரோனை கூட்டிட்டு அந்த குதிரை வேகமா கிளம்ப ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த அந்த பாட்டியோட ஆளுங்களை என்ன பண்றாங்க, பாட்டி கிட்ட போய் ஒன்னுக்கு ரெண்டா போட்டு விட்டுருவான். இளவரசரோட மனைவி யாருக்கூட ஓடி போயிடுச்சு, அவ வேற அத்தை பையன் வேற சொல்றான் மொர பையன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னுக்கு ரெண்டா போடுறாங்க. இத கேட்டுட்டு அந்த அரவேக்காடு, இவ இவ்வளவு கேவலமான பொண்ணு, இவளையா போய் இளவரசர் சக்திக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா ஏத்து விடுது. பாட்டிக்கு வருது கோவம், அவளுக்கு கண்டிப்பா ஜெயிலுதான், அவளை புடிச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாங்க பாட்டி. இங்க நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிட்டு வேகமா பாட்டி கிட்ட வந்து சாரி கேக்குறா சக்தி. ஆனா பாட்டிக்கு செம்ம கோவம், நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு கோபப்படுறாங்க. உடனே சக்திக்கு ஞாபகம் வருது, எதுக்கு அடிக்கடி கயலுக்கு இந்த கமல் இளவரசர் ஹெல்ப் பண்றாரு, அவங்களுக்குள்ள என்ன டீலிங் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் பாட்டி ரொம்ப கோபமா இருக்கவும் பாட்டி கிட்ட இங்க பாருங்க பாட்டி, என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா, அவங்க ஏதோ சொந்தக்காரவங்க தான், நான் பாத்துக்கிறேன், என் வைஃப நான் உங்களுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. வீட்டுக்கு வந்ததும் சக்தியோட அம்மா ரொம்ப பயப்படுறாங்க, பாட்டி மேல அவ்வளவு கோவம், என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. கயல் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க, அதனால எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சேனே இருக்கு, நம்ம பிளான் குள்ள அவளை சேர்த்திருக்கவே கூடாது, வேற பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு கோவப்படுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோட குதிரை ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு பக்கத்துல நிக்குது. அந்த வீட பார்த்ததும் கயலுக்கு அழுக ஆரம்பிச்சிடறா, அவ ஃபீல் பண்றா, ஏன்னா அது அவளோட வீடுதான். ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டினாங்கல்ல டாக்டரோட ஃபேமிலி, அவங்க இந்த ஃபேமிலில தான் இருந்திருப்பாங்க, இதுதான் அவளோட வீடு. ஒவ்வொரு இடமா பாத்துட்டே வரா, அவ கண்ணெல்லாம் கலங்குது, ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறா, பழைய ஞாபகம் எல்லாம் அவளுக்கு வருது, அப்படியே இடிஞ்சு போயிடுறா. சின்ன வயசுல அப்பாவோட அந்த மெடிக்கல் புக் எல்லாத்தையுமே எடுத்து கிழிச்சிடுவா, இப்ப அப்பா அவளை அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இவளுக்கு ஒரு அண்ணன் இருப்பான், அந்த அண்ணன் தான் தங்கச்சி அடிக்காதீங்க, நான் தான் அந்த தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பதிலா இவன் தண்டனை அனுபவிப்பான், அப்பா கிட்ட அடி வாங்குவான். இதெல்லாம் பாத்துட்டு ஹீரோயின் நினைச்சு பாத்துட்டு அழுதுட்டே இருக்கா. இந்த நேரம் கமலோட குதிரை வீட்டு வாசல்ல நிக்கிறத கமல் கவனிக்கிறான். இவன் ஏன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்,
இவளுக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு உள்ளக்கு வந்து பாக்குறான். அங்க அவ அழகா உட்காந்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பா. இத பாத்துட்டு அவ பக்கத்துலயே உட்காந்துட்டு அவளை சைட் அடிப்பான், அப்படியே பாத்துட்டே சிரிக்கிறான். இப்ப கையில் முழிச்சு பாக்கவும் உடனே மூஞ்சிய வரப்ப வச்சுக்கிறான். நீ எங்க உட்காந்துருக்க அப்படின்னு கேக்குறான். பின்ன ஒரு வயசு பொண்ண தனியா விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட, நான் எங்க போறது, அதான் ஆபத்துக்கு பாவம் இல்லையேன்னு இந்த வீட்டுக்குள்ள வந்து தங்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. நான் உனக்கு கொடுக்கற காசை வச்சே ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்கிடலாமே, அவ்வளவு கஞ்சமா நீயே அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. நீ ரொம்ப பேசாத, நீ கொடுக்கற பணத்தெல்லாம் நீ சொல்றதான் நான் செய்யணுமா, எனக்கு எங்க தங்கணும்னு தோணுதோ அங்கதான் தங்குவேன், எனக்கு 1000 செலவு இருக்கும் அப்படின்னு கத்திட்டு போறான் நம்ம ஹீரோயின். இவன் வேணும்னே இந்த வீட்டுல இருந்த டாக்டர் ஒரு கொலகாரன், அவ அரச குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்கான் அப்படின்னு வேணும்னே ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் இந்த குடும்பத்தை சேர்ந்தவள் அப்படின்னு இவனுக்கு ஒரு சந்தேகம். அதனால வேணும்னே குத்தி காட்டி குத்தி காட்டி நம்ம ஹீரோயின் முகம் மாறுதா அப்படின்னு ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கான். இப்போ அவளுக்கு கரெக்டா கோவம் வருது, கத்ரா இதெல்லாம் நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டே இருக்கான். இப்படியே பேசிட்டு இருக்கப்ப சரி சரி ஓகே நீ கிளம்பு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அந்த நைட்ல நம்ம ஹீரோயின விட்டுட்டு போயிருவான். விட்டுட்டு போயிருக்க மாட்டான், தூரத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருப்பான். இப்ப அந்த நேரம் நம்ம ஹீரோயின தேடி சக்தி வந்திருப்பா. சக்தி இந்த பக்கம் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். சோ கரெக்டா கையில அங்க நின்னுட்டு இருக்கவும் அப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டே இருக்காங்க. சக்தி பதட்டப்பட்டு பாசமா பேசவும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கில்ட்டி ஆகுது. நான் பாட்டு கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கேன், என் மேல உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு பாவம் போல கேக்குறா. இப்போ சக்தி அவளை பாத்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறா. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து நம்ம கமல் பாத்துட்டு என்ன ஒரு மாதிரி இருக்கா, கமலுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன மாதிரின்னு தெரியல அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோவும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற, அவ டாக்டர் ஃபேமிலின்னு சந்தேகமா இருக்கா, ஒருவேளை வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். ஆமா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு, அந்த ஃபேமிலி பத்தி சொல்றப்பெல்லாம் அவள முகம் மாறுச்சு அப்படின்னு நம்ம கமல் சொல்றான். இப்ப அப்ப ஓகேடா, அவளுக்கு ரொம்ப தைரியம் அதிகம், அப்படியே அவ டாக்டர் ஃபேமிலியா இருந்தா ஃபியூச்சர்ல நம்ம டார்க் கார்ட்ல சேர்த்துக்கலாம் அவளை அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்றான். டார்க் கார்ட் அப்படின்னா அவங்க ராணுவ படையில ஒரு கருப்பு படை அப்படின்னு சொல்லுவாங்களே, சோ அந்த பிரிவுல நம்ம ஹீரோயின சேர்த்துக்கலாம், அவ ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல காலையில நம்ம ஹீரோ பாட்டிய பாக்குறதுக்காக போவான். இவன் தான் ஒரு இளவரசன்ல, சோ அவனோட பேரை சொல்லிட்டு போவான். அவங்க போனதும் அவனுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு, ஆனா பாட்டிக்கு இவனும் தன்னோட பேரன் தான் அப்படின்னு தெரியாது. ஏன் நமக்கு கூட கமல் எந்த வழியில இளவரசன் அப்படின்னு தெரியாது, இது ஒரு ட்விஸ்டாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ போக போக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாட்டி ஒரு சின்ன வில்லேஜுக்கு தான் ராணி, சோ வெளியே இருக்க அரசர்கள்லாம் உள்நாட்டுக்கு அதாவது வில்லேஜுக்கு வந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அரசர் மாதிரி தெரியும். சோ அதனால நம்ம ஹீரோக்கு வேற லெவல்ல வரவேற்பு கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய மரியாதையே இருக்கு. இங்க ஹீரோ, நான் கயலோட அத்த பையன், நான் ஒரு இளவரசன், கயல் ஒரு அரச பரம்பரை பொண்ணு, ஒரு காரணமா தான் கிராமத்துல இருந்து வந்தா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருக்கா. அவ நிஜமாலுமே அரச குடும்பத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லவும் பாட்டிக்கு அப்படி ஒரு சந்தோஷம், எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி பேசிட்டே இருக்க கேப்ல அந்த அரவை காடு நம்ம கமலை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்குது. ஆஹா சகுன சரியில்லையே. இந்த நேரம் இந்த விஷயம் கேட்டுட்டு ஐயோ அவ இங்க பாக்க போயிருக்கா, நான் போச்சு என்ன போட்டுட போறானோ அப்படின்னு சொல்லிட்டு தலை தெரிக்க நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பாக்குறா. இவள பார்த்ததும் பாட்டிக்கு கோவமே வரல, கோவப்படாம வாமா இங்க பாரு இளவரசர் வந்திருக்காரு வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு இப்ப ஐயோ என்ன சொல்லி வச்சானோ அப்படின்னு முழிக்கிறா. உடனே பாட்டி இப்பதான் எல்லா உண்மையும் சொன்னாரு அப்படின்னு சிரிக்கிறாங்க. இத கேட்டுட்டு இவளுக்கு ஷாக் ஆகுது, என்ன இளவரசரா, ஐயோ என்ன சொல்லி ஏதோ உண்மைன்னு சொல்றாங்க, என்ன சொல்லி வச்சிருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் முழிச்சிட்டு இருப்பா. ஹீரோ இது எல்லாத்தையும் பாத்துட்டு குனிஞ்சுகிட்டே சிரிக்கிறான், நல்லா சாவடி அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாத்துட்டு கயலுக்கு சந்தேகம் வருது, வெளிநாட்டு இளவரசருக்கு இங்க என்ன வேலை, ஒருவேளை போற எதுவும் நடக்க போதோ, சக்திக்கு எதிரா என்னைய வச்சுதான் கேம் விளையாடுறாரோ அப்படின்னு அவன் மனசுக்குள்ள 1008 சந்தேகம் நடக்குது, யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு என்னதான் பணம் முக்கியமா இருந்தாலும் இளவரசர் சக்திக்கு லாயலா தான் இருக்கா. இப்ப எல்லாரும் முன்னாடியும் கமல் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறா. அத பாத்துட்டு செம்ம ஷாக் ஆகுது, என்னடா உள்ள இருக்குன்னு நமக்குமே தெரியல. இப்ப அந்த அரவை காடு போராம படுறா, இவளை பாத்துட்டு முறைக்கிறா. இப்ப ஒரு விஷயம் சொல்றான், பேரரசர் உங்க கப்பல் படைக்கு எங்க சொத்துல பாதி நன்கொடைய தரேன்னு சொல்லிருக்காரு, உங்களுக்கு பரிசளிக்க போறாரு அப்படின்னு சொல்லவும் இத கேட்டுட்டு எல்லாரும் வாய பொழந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த வீட்ல நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, சக்தி ரூம்ல ஒரு சாவி இருக்கு, அந்த சாவி எனக்கு திருடிட்டு வா அப்படின்னு சொல்லிருப்பான். இவளுக்கு செம்ம கடுப்பாகுது, ஆனாலும் காசுக்காக திருடுறதுக்காக சக்தி ரூமுக்கு போறா. ரூம் ஃபுல்லா சுத்தி சுத்தி பாப்பா, ஒரு அலமாரிய ஹேர் பின் வச்சே ஈஸியா ஓபன் பண்ணிடுவா. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட பணம் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வச்சிருக்கும். அத பாத்துட்டு ஐயோ சாமி ஐயோ
ஐயோ சாமி அப்படின்னு எடுத்து எடுத்து பாப்பா. அப்புறம் கயல், நீ பணத்துக்காக வரல, இப்ப நீ வேலைய பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருப்பா. இப்ப பெட் மேல ஒரு அழகா ஒரு பாக்ஸ் இருக்கும், அத அழகா எடுத்து எடுத்து பாத்துட்டு இருப்பா. ஒருவேளை இதுக்குள்ள இருக்குமோ அப்படின்னு தொட போவா. இப்ப கரெக்டா கயல் என்ன பண்ற அப்படின்னு ஒரு சவுண்டு, யாருடான்னு பார்த்தா பின்னாடி சக்தி நிக்கிறா. இதோட இந்த எபிசோட் 3 கட் பண்றாங்க. அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் பாக்கலாம். ரெண்டு சின்ன பசங்களை காட்டுறாங்களே அந்த கதையில, நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சின்ன வயசா இருக்கப்போ. சோ அந்த சீனை காட்டுறாங்க. அந்த மயங்கி விழுந்த சின்ன பையனுக்கு கண்ணுல கட்டு போட்டிருக்கா. இந்த சின்ன பொண்ணுதான் இவளுக்கு ஹெல்ப் பண்றான்னு இவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் ஒரு பையன் நினைச்சிட்டு இருப்பான். அவனுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு பத்திரமா பாத்துக்கிறான். ஆனா அந்த பையன் எரிஞ்சு எரிஞ்சுதான் விழுந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்குமே பொறுமையா ஆன்சர் பண்ணிட்டு நம்ம சின்ன வயசு ஹீரோவை நல்லாவே கவனிச்சுக்கிறா. இந்த சீனையோட இந்த சீனை ஒவ்வொரு டிராமாக்கும் லாஸ்டா இந்த குழந்தைங்களை காட்டிட்டே இருப்பாங்க. நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். இதோட எபிசோட் 3 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 4 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நான் கொண்டு போற விதம் அண்ட் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி நம்ம டிராமாவை கேட்க சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.